Hello everyone, welcome back to our channel. Today we are going to see Tamil Pulavargal Matrum Arinjargal Talaipila. Nama yara pakaparana APJ Abdul Kalam Avargal Kanglingla. Avaroda Valke Varlarlandu Sila Kuripugal Paklanga. First point patina avaroda speciality avara eppadi irupparengiradha patti na ezhudirukenga. இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் மிக பெரிய பொருளாளர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானியாவும் இருந்திருக்கிறாரு அது இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாஸ் கொடுக்குற அளவுக்கு அவருடைய நாலேஜ் வந்து அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருந்திருக்குங்க அது இல்லாமல் இந்தியன் எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாருங்க இது கூட குடியரசுத் தலைவராக இருந்து அதுலேயும் நல்ல முறையில் பணியாற்றிருக்கிறாரு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை அவர் கண்டுபிடிச்சது நிறையா விஷயங்கள் கண்டுபிடிச்சதும் இல்லாமல் வேறவங்களுக்கும் அவர் உதவி செஞ்சு அவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாருங்க அது இல்லாமல் நம்மளுடைய இளைஞர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய மேடை பேச்செல்லாம் பேசியிருக்கிறாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவரோட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாங்க 1931 அக்டோபர் மாதம் 15 சைனுல் அப்தீனுக்கும் ஆசி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் இவரோட அம்மா அப்பா பேருங்க அண்டு இவர் பார்த்திங்கன்னா 1931 அக்டோபர் மாதம் 15 பிறந்தாருங்க இவர் ராமேஸ்வரத்தில் தான் இவரோட வீடு இருந்துச்சுங்க இவர் அங்கே தான் அந்த ஊரை சேர்ந்தவர் தாங்க இவர் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார் இவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்துச்சுங்க ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அவருக்கு கிடைக்கிற டைம்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவர் செய்தித்தாளெல்லாம் விநியோகம் பண்ணாருங்க வீட்டு வீட்டுக்கு போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நிறைய பணம் சம்பாதிச்சாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் காலேஜ் எங்கே படித்தார்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயல்பியல் பயின்றார் இவர் 1955 விண்வெளி பொருளியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்கினார் இவரோட காலேஜ் லைஃப் பார்த்திங்கன்னா செயின்ட் ஜோசப் கல்லூரிலையும் அண்டு எம்ஐடி அந்த ரெண்டு கல்லூரிலையும் இவர் படித்தாருங்க அண்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாங்க 1960 வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கினார் இவர் பார்த்திங்கன்னா 1960 இவரோட ஒர்க்கிங் லைஃபை ஸ்டார்ட் பண்ணாருங்க அண்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கலாங்க 1963 முதல் 1983 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999 போக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார் விஞ்ஞான இதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் இல்லைங்களா அது எப்போன்னு பார்க்கலாங்க 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஜூலை 25 பதவியேற்றார் அப்போ பார்த்திங்கன்னா 2002 இவர் குடியரசுத் தலைவராக நம்ம இந்தியாவுக்கு வந்தாருங்க அண்டு இவர் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாரு அது என்னென்ன விருதுன்னு பார்க்கலாங்க பத்மபூஷன் பாரத ரத்னா தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது வீர் சவார்கார் விருது ராமானுஜன் விருது அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் கிங் சார்லஸ் 2 பட்டம் பொருளியல் டாக்டர் பட்டம் இன்னும் பல விருதுகளை வாங்கியுள்ளார் இது இல்லாமையும் இனி நிறைய வாங்கியிருக்கிறாருங்க அந்தளவுக்கு இவர் மல்டி டேலண்ட் பர்சனுங்க அவ்வளோ டேலண்டான பர்சன் இவர் அண்ட் பார்த்திங்கன்னா இவர் ஜூலை 27 2015 சில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேடையில் பேசிக்கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார் இவர் பார்த்திங்கன்னா
சில்லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஒரு இது பண்ணியிருக்காங்க, மீட்டிங் வச்சுருக்குறாங்க. அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறப்பவே இவருக்கு மயங்கி விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாருங்க. அவருடைய கடைசி நாள் அந்த நாள், அந்த நாளும் கூட அவர் மேடையில் பேசி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இளைஞர்களுக்காகவும் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்குறாருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்சன்ங்க இவர். இவரை நம்ம மிஸ் பண்ணது வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு பேர் இழப்புங்க. அந்த அளவுக்கு இவர் மல்டி டேலண்ட் பர்சன்ங்க. நம்ம இவரை மாதிரி நம்மளை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இவரை நம்ம ரோல் மாடலாக வச்சுட்டு நிறைய விஷயம் நம்மளும் பண்ணணுங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.